அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி 15 மினிட்ஸ் பிரேக் அவுட்டு, ADX பியூர் பாயிண்ட், சூப்பர் ட்ரெண்ட், அந்த மூணு இண்டிகேட்டர் வந்து கண்டிஷன் வந்தால் மட்டும் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இப்போ அந்த வகையில் நம்ம வீக்கிலோட டார்கெட் 50,000, அது எப்படி ஏர்ன் பண்ண போகிறோம் இந்த வாரத்தில் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நியூ நண்பர்கள் நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க. இந்த வருஷம் ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. மேபி இன்னும் கம்மிங் 2024 இன்னும் வந்து சிறப்பாக ஒரு டெக்னிக்கலாக கற்றுக்கிட்டு இன்னும் அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து ப்ராஃபிட் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணி நல்ல ஒரு மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக்கணும். அதுக்கு நிறையா டெக்னிக்கல் கற்றுக்குங்க அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கணும். சரி, ஃபஸ்ட்டு நிஃப்டியை பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ன சார் அப்படின்னா, இப்போ நம்ம மந்த் ஆரம்பத்துலேருந்து பை சான்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது வந்து மந்த் எண்டில் இருக்கும். பியூர் பாயிண்ட் ப்ரைஸ் மேலே சூப்பர் எடுக்கிறேன்னு இந்த ADX-ஓட ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிச்சு. அப்போ ADX-ஓட ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிச்சு அப்படின்னாவே என்ன அர்த்தம், நம்மளுக்கு ஸ்ட்ராங் பையிலேருந்து நம்மளுக்கு ப்ரிஃபரன்ஸ் குறையுது. அப்போ பைக் அதிக ப்ரிஃபரன்ஸும் கொடுக்கக்கூடாது, செல்லுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடாது. மந்த் ஆரம்பத்தில் தான் நம்மளுக்கு டெக்னிக்கலாக நம்மளுக்கு தெரியும். சரிங்களா, இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ டெக்னிக்கல் வந்து மந்த்து ஆரம்பம் ரொம்ப முக்கியம் அப்படின்றனால இப்போ இந்த வாரம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, ஒரு 1ஆம் தேதி வரைக்கும். சரி, இருந்தாலுமே இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 21 300க்கு கீழே பிரேக் அவுட் ஆகக்கூடாது. ஆச்சு அப்படின்னா மீண்டும் செல்லுக்கு தான் ஒரு வாய்ப்பு. முக்கியமான விஷயம், ட்ரெண்டு பை ட்ரெண்டு அதில் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, ஒரு பைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாமா சார் அப்படின்னா, 21 540க்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை, 21 300க்கு கீழே 285 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல். சரிங்களா, இதுதான் லெவல்ஸு இந்த வாரத்தோட பிரேக் அவுட். ஆனால் டோட்டலாக ட்ரெண்டு பையில் இருக்குது. அது அப்போ அதிகமாக நம்ம பைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், செல்லுக்கு கொடுக்கக்கூடாது. சரிங்களா, ரொம்ப கவனமாக இருக்கணும், ஏன்னா மந்த் எண்டில். அடுத்து பேங்க் நிஃப்டிக்கு வருவோம். இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் வீக்கில் ஃபுல்லாகவே ரேஞ்ச் போன ட்ரேடான மாதிரி நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா 47 400க்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுனாவே செல்லுக்கு ப்ரிஃபரன்ஸு. அதே மாதிரி பை அப்படின்னு வச்சு பார்க்கும் பட்சத்தில் 47 800க்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணிக்கலாம். மாதம் எண்டுன்றனால நம்மளுக்கு வந்து 15 மினிட்ஸ் பிரேக் அவுட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ 15 மினிட்ஸில் சூப்பர் ட்ரெண்டு க்ரீனில் இருக்கணும், ADX சப்போர்ட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட் கீழே இருக்குது, ADX செல்லுக்கு சப்போர்ட் பண்ணுது. சரிங்களா, அப்போ எந்த சைடு பிரேக் அவுட் ஆனாலுமே நம்மளுக்கு குறைஞ்சது 1000-1500 பாயிண்ட், மினிமம் 1000 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு மினிமம் 300 பாயிண்ட். சரிங்களா, அப்போ பேங்க் நிஃப்டி 47 800க்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை. சரிங்களா, 1000 பாயிண்ட் டார்கெட் இருக்குது. அதே மாதிரி 47 400க்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல், 1000 பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 21 550க்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 300 பாயிண்ட். சரிங்களா, அதே மாதிரி செல் அப்படின்னா 21 285க்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல்லுக்கு ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம். சரிங்களா, இப்போ அந்த வகையில் இதுதான் இந்த வாரத்தோட பிரேக் அவுட்டு. சரிங்களா, இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூடாயில் நம்ம செக் பண்ணிடலாம். கூடாயில் பொறுத்தளவுக்கு என்ன சார், சரிங்களா, மார்க்கெட்டு லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே பையில் இருந்தது. அதாவது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பை, நம்ம வந்து 6060க்கு மேலே பை சொன்னோம், 240 வரைக்கும் அந்த டார்கெட் இஸ் 200% டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த வாரத்தில் என்ன சார் பண்ணலாம், சரி ஒரு செல்லுக்கு ஒரு வாய்ப்பு சார் கொடுக்கலாமா சார்னா, செல்லுக்கு வாய்ப்பு மிக குறைவு தான். 6160க்கு மேலே நம்ம பைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். 240, அதுக்கடுத்து 320, அதுக்கடுத்து 470 வரைக்கும் பைக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா டெய்லியில் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட்டு உங்களுக்கு பையில் தான் இருக்குது, பியூர் பாயிண்ட் ப்ரைஸ் மேலே இருக்கனாலும் நம்ம பைக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்போ நம்ம ஒருவேளை செல் சான்ஸ் எடுக்கலாமா சார் அப்படின்னு வச்சு பார்த்திங்கன்னா, லாஸ்ட் வீக்கில் நம்ம சொல்லியிருந்தோம் 6060க்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல்லுக்கு ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி பை அப்படின்னா 6160க்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பைக்கு ஒரு வாய்ப்பு. எந்த சைடு பிரேக் அவுட் ஆனாலும் 250 வாய்ந்து காரணத்துக்கு ஒன்று ப்ராஃபிட் இருக்குது, அதில் மாற்று கருத்தே இல்லை. சரிங்களா, இதை மட்டும் நம்ம மிஸ் பண்ணியிருக்கூடாது கூடாயில் பொறுத்தளவுக்கு. அடுத்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ட்ரெண்ட் வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை ஒரு செல், பை ஒரு செல் இந்த வகையில் இருந்தது. நம்ம பல டைம் நம்ம சொன்னோம், 219 பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை சான்ஸ், அதாவது 17-19 வரும் பட்சத்தில் ADX சப்போர்ட் பண்ணணும். அப்போ இந்த வாரத்தில் லாஸ்ட் வீக்கில் நம்மளுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கல, ஆனால் இந்த வாரத்தில் 200% வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்போ எதுக்கு மேலே சார் பை பண்ணலாம், 219க்கு மேலே பை பண்ணிக்கலாம். டார்கெட் 223 27 32 240. சரிங்களா, கண்டிப்பாக 15-20 பாயிண்ட் எக்கார்னது ஒன்று ப்ராஃபிட் இருக்கும். சரி, ஒருவேளை செல்லுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாமா சார் அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா, 207க்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல்,
பதினேழுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை. இதுதான் லெவல்ஸு. எந்த சைடு போனாலுமே 15 பாயிண்ட் ஷூராக இருக்குது சரிங்களா. அப்போ நேச்சுரல் கேஸில் 15 பாயிண்ட் 15,000, அதே மாதிரி குழாயில் பொறுத்தளவுக்கு 250 பாயிண்ட்ஸ், அதில் ஒரு 15,000, அப்போ 30,000 ஓகே. அதே மாதிரி நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் ஆல்மோஸ்ட்டு 10,000 வச்சுக்கலாம். ஆக மொத்தம் 200% நம்ம 50,000 இந்த வாரத்தில் நம்ம ஏர்ன் பண்ணுறோம். அதே மந்த் 1ஆம் தேதி சரிங்களா, 2024லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மந்த் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 10 டேஸ்லேயே ஒரு 1 lakh ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதை மிஸ் பண்ணிடுவேணாம். இதே மாதிரி தான் போன வாரத்துலேயும் நம்ம வந்து டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி குரூப்பில் கொடுத்துருந்தோம், 200% அச்சீவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இது லெவல்ஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட்டு சரிங்களா. இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகும் பட்சத்தில் நீங்கள் என்ட்ரி எடுக்க வேணாம். ஆனால் நம்ம சொன்ன ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் இந்த ADX சூப்பர் ட்ரெண்டு பியூர் பாயிண்ட் இதை மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கணும். அதுக்கு டெக்னிக்கல் தெரியும், நீங்கள் நிறைய சேனல் பாருங்கள். நம்ம சேனலில் ஒரு ஆப்ஷனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஆப்ஷன்னா ஒரு டெக்னிக்கல் என்ன சொல்கிறோம், ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில். அப்போ நீங்கள் நிறைய சேனல் பார்க்கும் பட்சத்தில் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு டெக்னிக்கல் சொல்லித்தரலாம் சரிங்களா. அதை நீங்கள் கற்றுக்குங்க. இன்னொருத்தட்ட கால்ஸ் வாங்குவோம், 2 நாள் ப்ராஃபிட்டு, 3வது நாள் லாஸ் ஆகும், அப்படியே நம்ம விட்டுட்டு இன்னொருத்தட்ட கால்ஸ் போவோம் சரி. அங்கேயும் இப்படியே காலங்கள் தான் போகும்போது நம்ம ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவும் ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு ரிஸ்க்கு கம்மியாகவும் ப்ராஃபிட் அதிகமாகவும் இருக்கும். அதுதான் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக நம்ம பார்க்குறோம். அப்போ நம்மளாக வந்து இவ்வளோ தூரம் ஏறிடுச்சு, இதுக்கு மேலே எப்படி ஏறும், இல்லைனா விட்ட லாஸ் நம்ம பிடிக்கணும்னு தயவுசெய்து நீங்கள் அப்படி ட்ரேட் பண்ணலாம். டெய்லியும் ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் நம்ம ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டால் நம்ம அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணி ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக வேணும் அப்படின்னா நம்ம MT4 சார்ட்டு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே மாதம் வந்து ஒரு 1-1.5 lakhs நம்ம ஏர்ன் பண்ணலாம். டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் மார்க்கெட்டில், எல்லா நாளும் ப்ராஃபிட் கிடைக்காது. அதே மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் பட்சத்தில் மட்டும் என்ட்ரி எடுங்க. இந்த வாரம் நம்ம கொடுக்குற கால்ஸு 200% நம்ம அச்சீவ் பண்ணிடலாம் சரிங்களா. அது என்னன்றதை நம்ம நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் செக் பண்ணிடலாம். நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், நன்றி.